ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் இது. வந்து டிஃப்ரெண்ட்டாக நட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நான் வந்து செய்ய போகிறேன். இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சுட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். இது நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து சுகர் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான், குலாப் ஜாமுன் மிக்ஸு. அதிலேயே வந்துட்டு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது 1 கப்பு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன், குலாப் ஜாமுன் மிக்ஸு. அதில் வந்து 2 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 400 கிராம்ஸ் இருக்கும் இந்த சுகரோட அளவு. இதில் வந்து 1/2 கப் வந்து பால், அதிலேயே 1/4 கப் வந்து பட்டர், 4 ஸ்பூன் வந்துட்டு மைதா. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நட்ஸு, பிஸ்தாவும் முந்திரியும் நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க 400 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் சுகருக்கு 1 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். இந்த சுகர் சிரப் வந்து ஒரு சைடு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு. இப்போ பேன் வச்சுக்கோங்க, பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம எப்பயுமே வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிட்டோம்னா சும்மா அந்த மாவு போட்டுட்டு பாலோ இல்லை தனியோ ஆட் பண்ணி நம்ம வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் செய்வோம். நீங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒரு 2 நிமிஷம் அது மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை ஆறுறதுக்கு நம்ம போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு. வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம்னா ஒரு பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றாமல் ஒரு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் நல்லா இந்த உள்ளங்கை வச்சுட்டு நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணணும், நல்லா பிசையணும். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற இதுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பால் ஆட் பண்ண வேண்டாம். இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ண வேண்டாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா, நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து நம்ம நச்செடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நட்ஸை சேர்த்து உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் பைண்டிங்காக தான், இல்லைனா நட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், எந்த கிராக்கும் இருக்காது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சுக்கலாம். நட்ஸ் இப்படி உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாமுன் வந்து இதில் போட்டுருவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில். சும்மா லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கிராக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க. இதே மாதிரி இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக குலாப் ஜாமுன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இதே மாதிரி அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் அப்படியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சுகர் சிரப்பில் போட்டுட்டேன். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நீங்கள் நட்ஸில் உள்ளே இருக்க நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சுட்டு குலாப் ஜாமுன் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மைதா, அதுக்கப்புறமா நம்ம நட்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஜிஜி. Bye.